வணக்கம், இது உங்கள் பேரடைம் வெட்டி. நான் உங்கள் பிஜி சிவா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளா ரூம் இல்லை, ஸோ டேபிளும் அதுக்கு தெரிந்த மாதிரி இல்லை, சேர் இல்லை. ஸோ அதனால டக்குன்னு கீழே விழுந்துட்டு கீழே உட்காந்துட்டு ஒரு மோடாவை போட்டு ஸோ அன்பாக்ஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ட்ரி பாக்ஸ் அப்படின்லாம் சொன்னோம். டைட்டில் ஆல்ரெடி போட்டிருப்போம். என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கையாளி இப்போ ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஜாய்ஸ்டிக் வந்து இவ்வளவு பெரிய சிசர்லாம் தேவைப்படாது. வருத்த போடுவோம்னா இந்த சிசர் தான் இப்போ விப்ரா வாய் கிழந்துருக்கு நேரத்துல. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ஜாய்ஸ்டிக். அதேதான் கேமராமேன், ஜூம் இன் போறீங்களா பாருங்க. ஸோ என்னங்க, ஸோ என்ன ஜாய்ஸ்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனெக்டிவிட்டி இல்ல. என்னதான் ஒயர்லெஸ்ல வந்து தனியா இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த கீபோர்ட் மவுஸ் தருவாங்கல்ல ஒரு டிரைவர் மாதிரி, அது வந்து இந்த பென் டிரைவ் மாதிரி இருக்கும், அது போட்டாங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா, ஒயர்டு வாங்கினா நமக்கு வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்குமே அப்படின்றது. அதுதான் ஓகே ஓகே, எல்லாத்தையும் கீழே போடுறாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸோ பாக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிடி எல்லாம் கொடுத்துருக்காங்க, சின்ன சிடி. இதுதான் டிரைவர். இப்போ இன்னும் சிடி போடுற டிரைவர்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் விண்டோஸ் 10ல வந்து ஆட்டோ, அதுவே ஆட்டோ ஷேர் ஆட்டோ எல்லாம் பண்ணுறது. இது எதுக்கு? ஏய், ஒயர்லெஸ்ஸும் இருக்குடா. ஒயர்லெஸ்ஸும் இருக்கா? இலவசமா கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கின கண்ட்ரோலர். சோ க்ளோஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதோட அன்பாக்சிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ரிவ்யூ வந்து இப்போதைக்கு பண்ண மாட்டோம். பிகாஸ் ரிவ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்தாலும் அப்போதைக்கு அது நல்லா தான் இருக்கும். அது ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர்க்கு அப்புறம் ரிவ்யூ பண்ண தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன் இயருக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ வீடியோ வரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விப்ரா வந்து கோத்துட்ருவோம். விப்ரா ஃபீச்சர்ஸ், இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் சொல்லுங்க. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டியூவல் அனலாக் ட்ரிகர்ஸ் அண்ட் பம்பர்ஸ், அதாவது இங்கே அனலாக் ட்ரிகர்ஸ் எல்லாம் இருக்கு. ஷூட்டிங் கேம்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா, கேபிள் லென்த் வந்து 1.8 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வேறு அதில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷன் வந்து எல்லா ஜாய்ஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் கேம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து சப்போர்ட். அதாவது இந்த XY, அது இதை என்ன மாதிரி சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து என்ன சொல்லணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் டைப் ஆனது. நமக்கு பிஎஸ்னா ரெண்டு சைடு அந்த இது இங்கே வந்துடும், இந்த அனலாக் ஸ்டிக்கு. ஸோ பட் இதில் அப்படி இருக்காது, எக்ஸ்பாக்ஸ் டைப்பில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முழுக்க முழுக்க ரொம்பவே புதுசு. பிகாஸ் நான் வந்து பிளே ஸ்டேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பிஎஸ் கண்ட்ரோலர் தான் வச்சுருந்ததுக்கு முன்னாடி. ஸோ அந்த கண்ட்ரோலர் கூட இங்கே தான் இருக்குது. கண்ட்ரோலர் ரொம்ப கொஞ்சம் மட்டமா போயிடுச்சு. மட்டமா போயிருச்சு பாத்துக்கோங்களே. இல்ல, மற்றது சொல்ல முடியாது, அது கொஞ்சம் வயர் வந்து வெளில வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு 360 டிகிரி அனலாக் உடையது. அதாவது இப்படி சுத்திக்கலாம், அதாவது 360 டிகிரி. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரோலர் பாக்கலாம். சோ கம்பெனிக்காரங்க டென்ஷன் ஆயிருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, காஸ்மிக் பைட் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. காஸ்மிக் பைட் இன்டர்ஸ்டெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதோட மாடலை வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம இதோட ப்ரைஸுக்கு வருவோம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாக்ஸ்ல என்ன போட்டிருக்கேன்னு செக் பண்ணுங்க. 1500 போட்டிருக்கு பாக்ஸ்ல. 1450 அப்படின்னு போட்டிருக்கு. பட் நான் பார்த்தீங்கன்னா, ஆஃபர்ல வந்து 950 ருபீஸ் வாங்குச்சு. பொறுமையா இருங்க, அது வரை கண்ட்ரோல் இல்லாம என்னடா பண்றதுன்னா, கீபோர்ட்ல ப்ளீஸ் பி காமன் பிளேயிங் கீபோர்ட் கைஸ்.
ஸோ அதுதான் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் இதோட ரிவ்யூ வீடியோ வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் இருக்கு, நாங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்லேயே அதை வந்து ரிவ்யூ பண்ணிடுறோம். அதுதான் ரிவ்யூவும் பண்ணிடுறோம், ரிப்பேரும் பண்ணிடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ரிவ்யூ வீடியோ வந்து கண்டிப்பாக 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் போடுவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இது வந்து வர்த்தா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லலாம், ஓ அப்போ நீங்கள் என்ன இப்போ பணக்கேதியா, எங்களுக்கு முன்னாடி வந்து எங்கள் பணத்தை பணைய வச்சு நீங்கள் வாங்கி ரிவ்யூ பண்ணுறீங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை. ரிவ்யூஸ் வந்து நீங்கள் வந்து என்றைக்கு வாங்கும் போது, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை புதுசாக வாங்குறீங்கன்னா அதோட ஃப்ளிப்கார்ட் அமேசான் அதில் இருக்கிற ரிவ்யூஸும் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த வடக்கன் ஸ்பீக் ட்ரூத், அவங்க வந்து நிறைய வடக்கன்ஸ் வந்து வாங்கி ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. லாங்குவேஜ் புள்ளனா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டுள்ளே போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு ரிவ்யூவில் நல்லா இருக்கிற ப்ராடக்ட்டை வாங்குங்க, அதை வாங்கி நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான், இந்த அன்பாக்சிங் முடிஞ்சு. ஸோ ரிவ்யூ வீடியோவில் வந்து கண்டிப்பாக சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு புதிராக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிஜி சிவா மற்றும் பிஜி விப்ரா மற்றும் அன்னோன் கேமராமேன் டாடா வை வை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கேஸ்.